ஹாய் டு ஆல், வெல்கம் டு சஞ்சுஷானு யூடியூப் சேனல். எங்கள் சேனல் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கள் வீடு பால் காய்ச்சின வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம், ஏன்னா அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கே வந்து பாப்பாவோட செகண்ட் பர்த்டே வந்தது ஷான்விகா. அதனால் வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம், ரிலேட்டிவ்ஸ் யாரையுமே கூப்பிடல நாங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பால் காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா ஐயர் வந்து ஒரு அஞ்சு பொருள் வந்து எடுத்துன்னு வர சொன்னார். இது வந்து புதுசாக பால் காய்ச்சறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். பருப்பு, அதுக்கப்புறம் புளி, உப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமான், இதெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து கலச செம்பு வந்து ஒன்று வாங்கிக்கணும் நம்ம, ஏன்னா அது பூஜை பண்ணிவிட்டு அது நமக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பால் காய்ச்சத்துக்கு புது பாத்திரம் வந்து நம்ம வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எங்கள் வீடோட அவுட்டர் வியூ. நைட்டே வந்து லைட்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சிட்டோம் நாங்கள், ஏன்னா வந்து மறுநாள் பால் காய்ச்சணும், ஃபுல் டே வந்து லைட் போட்டிருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ ஃபுல் லைட்லாம் நைட்டே போட்டாச்சு. நைட்டே வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் நல்லா வீடெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கழுவி விட்டுட்டோம். அப்போ ஷானு சஞ்சு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எனக்கு பாப்பா இருக்கிறதால நான் ஹெல்ப்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணேன். ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு, வீடெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் எல்லா டோருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் வந்து திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருந்தது பால் காய்ச்சறதுக்கு. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, பால் பாத்திரம், அஞ்சு பொருள் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது எடுத்துகிட்டு வரணும், அதெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம். பூ, இதெல்லாம் சாமி ஃபோட்டோ, இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்தும் எடுத்துகிட்டு வரலாம், நீங்கள் புதுசாக வாங்குறதுனாலும் வாங்கலாம். மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:30 to 6:30 வந்து பால் காய்ச்சறதா பிளான் பண்ணோம் நாங்கள், ஏன்னா அன்றைக்கி ரொம்ப முகூர்த்த நாளாக இருந்தது. ஸோ ஐயர் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்னாரு. ஸோ நாலாம் 4:30 எழுந்திச்சிட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக எல்லாம் கிளம்பிட்டோம். நான் சஞ்சனாலாம் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். சஞ்சனா எஞ்சிப்பாலாம் நினச்சேன், ஆனால் அவள் எஞ்சிட்டா, எஞ்சி கிளம்பிட்டா. சின்ன பாப்பா தான் தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் மெயின் வந்து நம்ம ஏற்கனவே இருக்க வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு தான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த புது வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. அங்கே இந்த வீட்டிலேருந்து நான் இந்த தண்ணி நிறக்கூட தண்ணியும் அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ அதை எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணதால் இந்த மாடு இதெல்லாம் எதுவும் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பிக்சர் ஒன்று கிடச்சிது, இந்த கோமாதா பிக்சரை, இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. அதை மட்டும் சாமி ரூமில் வச்சுட்டு ஸ்வீட்லாம் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனார். அதெல்லாம் வச்சிட்டோம். கபோர்டு ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, பாதியில் இருக்குங்க, பார்த்தாலே தெரியும். நாங்கள் பாப்பா பர்த்டேன்னு உடனே பால் காய்ச்சிறது ஆகிடுச்சு. இது வந்து கிச்சனில் கோலெல்லாம் போட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வச்சுட்டேன் பால் காய்ச்சறதுக்கு. அதோட ஐயர் வந்துட்டார். ஐயர் வந்தவுடனே பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவரை ரொம்ப நல்லா பண்ணார் ஐயரை. ஃபஸ்ட்டு வந்து விளக்கு பூஜைலாம் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து கணபதி ஹோபம்லாம் பண்ணார். ரொம்ப ஹாப்பியாக போச்சு. வீடு கட்டுறதுன்றது ரொம்ப நாள் கனவாக இருந்தது எங்களுக்கு, அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நினைக்கவே இல்லை. ஒரு பாப்பா இருக்கும்போது வீடுன்றது ஒரு பெரிய விஷயமாக தோணவே இல்லை. இப்போ ஷான்விகா வந்த உடனே தான் சரி, ரொம்ப சின்னதாகிடுச்சு அந்த வீடுன்னு தான் பிளான் பண்ணி இந்த வீடுக்கு நாங்கள் கட்டி வந்தோம். லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் ஆகிடுச்சு இது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்துட்ருக்க நிறைய பேரும் வந்து சொந்த வீடு கட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானிங்லாம் வச்சிட்ருப்பீங்க. நீங்களும் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அதுக்கப்புறம் ஐயர் பூஜைலாம் முடிச்சிட்டாரு, முடிச்சுட்டு எல்லாமே சாமிக்கிட்ட வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த நிலமாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போட்டார் ஐயர். அந்த வீடு ஃபுல்லாக கூமியெல்லாம் தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் பூஜை முடிச்சுட்டு எங்களை பால் காய்ச்ச சொல்லிட்டார். நாங்கள் மட்டும்தான்றதால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம் நாங்கள். புதுசாக ஒரு பால் பாத்திரம் நான் வாங்கியிருந்தேன், அதில் பால் ஊற்றி வச்சிட்டேன். ஏதோ கிழக்கு பக்கம் பொங்கணும், வடக்கு நிறைய சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் கரெக்டாக தெரியல. பட் ஆனால் நல்லபடியாக தான் பால் வந்து பொங்கி வந்தது, எல்லா சைடும் தான் பொங்கி வந்தது எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
பால் பொங்கின உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கினோடனே சக்கரைலாம் எல்லோரும் போட சொன்னாங்க, போட்டேன் நான். இதெல்லாம் நான் பெரியவங்கிட்ட கேட்டு போயிருந்தேன், ஏன்னா எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. எங்கள் அப்பா அம்மா வீடு பால் காய்ச்சும் போது நான் இருந்திருக்கேன், பட் இதெல்லாம் நான் நோட் பண்ணதும் இல்லை. அப்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை, அம்மா தான் எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து நானே பண்ணுறது ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல. அதுக்கப்புறம் அப்போ சாமிக்கு வந்து பால்லாம் வந்து வச்சுட்டு எல்லாமே முடிச்சாச்சு, நல்லபடியாக முடிஞ்சது. சான்விகாவுமே அழுவா அப்படிலாம் நான் நினச்சேன், ஏன்னா ஹோமோலாம் வளர்க்கும் போது அவள் அழவே இல்லை. அவள் ரொம்ப ஹாப்பியாக அந்த நெருப்புலாம் வர்றதெல்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியாக இருந்தாள். பால்லாம் ஊற்றி கொடுத்தா அவளே குடிச்சிட்டா, நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக போச்சு அன்றைக்கி டேவே. நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனேவே இந்த வீடியோ போடணும்னு நான் நினச்சேன், பட் ஆனால் எல்லாத்தையும் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஏன்னா பாப்பா இருக்கா இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்னால் எல்லாமே போட முடியும். இதுக்கப்புறம் நான் ஹோம் டூர் வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் போடுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். சஞ்சுஷானு யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.